ஆதிலக்ஷ்மி ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதிலக்ஷ்மி. தான்யலக்ஷ்மி தானிய வளங்களை அருள்பவள் தான்யலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. தைரியலக்ஷ்மி மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. சந்தானலக்ஷ்மி சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தானலக்ஷ்மி என்று பெயர் வந்தது. விஜயலக்ஷ்மி விஜயம் என்பதற்கு வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. வித்யாலக்ஷ்மி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலக்ஷ்மி என்று பெயர். लक्ष्मी जय पालय मा. प्रणत सुरेश्वरी भारती भार्गवी शोक विनाशिनी रत्नमये मणिमय भूषित कर्ण विभूषण शांति समावृत हास्य मुखे नवनिधि दायिनी कलिमलहारिणी कामित फल प्रद हस्तयुधे जय जय हे मधुसूदन कामिनी विद्यालक्ष्मी जय पालय मा. गजलक्ष्मी. गजம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலக்ஷ்மி என்ற பெயர் அமைந்தது. ஜெய ஜெய துர்கதி நாசினி लक्ष्मी रूपेण पालय मा. जय जय दुर्गति नाशिनी कामिनी सर्वपरप्रदशास्त्रमये रद गज दुर्ग पदादि समावृत परिजन मंडित लोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित ताप निवारिणि पादयुते जय जय हे मधुसूदन कामिनी गजलक्ष्मी. தனலக்ஷ்மி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம் உள்ள நலம் செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை.